Hello friends, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நிவி டெய்லர். இந்த வீடியோல பின் கழுத்துல ஜாக்கெட் பின் கழுத்துல எப்படி டிசைன் வைக்கிறது அப்படினு பார்க்க போறோம். வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, பக்கத்துல ஆல் பட்டன் இருக்கும், அத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். நான் இப்போ வந்து லைனிங் ப்ளவுஸ் தான், லைனிங் துணியில தான் முதல்ல வந்து அளவை மார்க் பண்ணியிருக்கேன். அது என்ன அளவுன்னு பார்த்துடலாம். பின்பகுதியோட ஜாக்கெட் பின்பக்க உயரம் வந்து 14 வச்சுருக்கேன். பின்பக்கம் வந்து 13, 1/2 இன்ச் கீழே மடித்து தைக்கவும் 1/2 இன்ச் ஷோல்டருக்கும் சேர்த்து 14 வச்சுருக்கோம். பாடி அகலம் 9 ப்ளஸ் 1 இன்ச்சு 10. கழுத்து அகலம் 2.5, ஷோல்டர் 2+1 3, ஹாம்கோல் 5.5. நம்ம எப்பயும் வளைவு போடுற மாதிரி போட்டாச்சு. பின் கழுத்து இறக்கம் 8 வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கீழே மேலே கழுத்தகலம் எவ்வளோ வச்சோமோ அதே அளவுக்கு கீழே மார்க் பண்ணுறோம். 2.5 இன்ச் மார்க் பண்ணி அப்படியே பாக்ஸ் போட்டாச்சு 8 இன்ச்சுக்கு. இப்போ இதே அளவில் நான் வந்து மெயின் கிளாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லைனிங் கிளாத் அளவுக்கே நான் மெயின் கிளாத் கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் நான் வந்து பானை கழுத்து, பாட் நெக்னு சொல்லுவோம், அந்த கழுத்து இதில் நான் வரைய போகிறேன். இந்த 8 இன்ச் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 8 இன்ச்சை நம்ம சென்ட்ரு பண்ணுறோம். சென்ட்ரு பண்ணோம்னா 4 இன்ச்சு. இந்த மேலே உள்ள 4 சென்ட்ரு பண்ணுறோம், அப்போ 2 இன்ச்சு. அதே போல் கீழே உள்ள 4 சென்ட்ரு பண்ணோம்னா 2 இன்ச்சு. இப்போ மேலே உள்ளதில் 1/2 இன்ச் உள்பகுதியில் எடுக்கிறோம், கீழே உள்ளதில் 1/2 இன்ச் அளவு வெளிப்பகுதியில் எடுக்கிறோம், இங்கே 1/2 இன்ச் உள்பகுதியில் எடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கேருந்து இப்படியே கொண்டு வரோம், இந்த சென்டருக்கு இப்படி கொண்டு வந்துடுறேன். இதை இப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல இப்படி வரைஞ்சோன்னா இதுக்கு பேர் தான் பாட் நெக். இப்போ இதை நம்ம லைனிங் கிளாத்தை மட்டும்தான் வெட்ட போகிறோம், மெயின் கிளாத்தை வெட்ட வேண்டாம். மெயின் கிளாத்தை எடுத்துருங்க. இப்போ லைனிங் கிளாத்தில் நம்ம கழுத்தை கட் பண்ணியாச்சு. இந்த மெயின் கிளாத்தில் நம்ம கழுத்தை அகலத்தை மட்டும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இந்த கழுத்தை வச்சு தைக்கலாம். இப்போ வந்து வெளி துணி மெயின் கிளாத்து, இதை வந்து வெளிப்பக்கமாக வச்சுக்கிறோம். இது மேலே வந்து நம்ம லைனிங் கிளாத்தை போடணும். இந்த மாதிரி கழுத்துக்கு நம்ம மார்க் பண்ணது சரியாக வச்சுக்கோங்க, இந்த இடத்துல சரியாக வரணும். இது வச்சுக்கிடுவோம். இங்கே இங்கே ஒரு 4 இடத்துல பின்னு போட்டுக்கோங்க. இப்போ இப்படியே வச்சு 1/2 இன்ச் அளவு இந்த கழுத்து ஷேப்புக்கே நம்ம வரைஞ்சி தச்சிடலாம். இப்போ நம்ம இந்த வரைஞ்சி வச்சது மேலேயே அப்படியே தச்சுட்டு வந்துடலாம். இப்போ இதே ஷேப்புக்கு இந்த கிளாத்தை நம்ம மெயின் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கழுத்து ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இப்படி கட் பண்ணி விட்டாதான் என்ன கழுத்து ஷேப்போ அது கொஞ்சம் அழகாக வரும். இப்போ திருப்பி இந்த லைனிங் கிளாத்தை நல்லா ப்ரெஷ் பண்ணி இப்படி நல்லா இழுத்து விட்டு இங்கே நம்ம அமுக்கு தையல் போடப்போம். இந்த கழுத்து பிசுறு வந்து இந்த லைனிங் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ கழுத்தை நம்ம லைனிங் கிளாத்தில் அமுக்கு தையல் போட்டாச்சு. இப்போ நம்ம உள்பக்கமாக இதை திருப்பினோம்னா கழுத்தோட ஷேப் வந்துடும். துணியும் இந்த மெயின் கிளாத்தில் வெளிப்பக்கம் வச்சோம், லைனிங்கை நம்ம தச்சு திருப்புறப்ப உள்பக்கம் போயிடும். இப்போ கழுத்து ஷேப்புக்கு நம்ம நல்லா ப்ரெஷ் பண்ணி தச்சு விட்றலாம். பாருங்கள், அமுக்கு தையல் ஃபுல்லும் உள்ளே போயிடணும். இந்த லைனிங் கிளாத் ஃபுல்லும் முழுசும் உள்ளே மறைஞ்சிற மாதிரி வந்துடும். இப்போ நம்ம இங்கே ஒரு அமுக்கு தையல் மாதிரி போட்டுடலாம். இப்போ கழுத்து மேலேயே ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உடம்பு ஃபுல்லுமே வந்து லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். கழுத்தை தச்ச
வச்சாச்சு. அடுத்தது நம்ம உடம்பு முழுசும் லைனிங்கையும் மெயின் கிளத்தையும் சேர்த்து ஒரு தையல். இப்போ பின்பக்கத்தில் நம்ம கழுத்தெல்லாம் முடித்தாச்சு, ஃபுல்லு தச்சு முடிச்சிட்டோம். அடுத்ததான் நம்ம கீழே ரெண்டு டாட் பிடிக்கணும். டாட் பிடிச்சிட்டு நம்ம கீழே பீஸ் கொடுத்து மடித்து தைக்கணும். இப்போ முதல் டாட் பிடிச்சிருவோம். ஷோல்டரை சமமாக மடிங்க, மடித்தீங்கன்னா இந்த இடம் கிடைக்கும். அரை இன்ச்சு போதும், உயரம் வந்து 3.5 இன்ச். எல்லா ப்ளவுஸுக்குமே பின்பக்க டாட்டு இதே அளவு தான். இதே போல் இந்த பக்கமும் நம்ம பிடிக்கும். அகலம் 1.5 இன்ச், உயரம் 3.5 இன்ச். இப்போ பின்பக்கத்தில் டாட் பிடிச்சிட்டோம். கீழே வந்து லைனிங் கிளாத்திலே நான் 3 இன்ச்சு அகலத்துக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 இன்ச்சு அகலத்தில் இதை டபுளாக மடித்து இது மேலே வச்சு நம்ம தச்சிடலாம். டிசைன் ப்ளவுஸ்னால் கண்டிப்பாக நீங்கள் கீழ்ப்பகுதியே இந்த மாதிரி தான் மடித்து தச்சாகணும். அதே போல் கழுத்தையும் இந்த மாதிரி தான் நம்ம வெளிப்பக்கம் வச்சு உள்பக்கம் தச்சு திருப்பணும். 1.5 இன்ச் அளவுக்கு தையல் விட்டுருக்கோம், அந்த 1.5 இன்ச் அளவுக்கு தைக்கணும். இந்த லைனிங் பீஸ் மேலே இப்படி வச்சு ஒரு அமுக்கு தையல் போடணும். உள்பக்கமாக திருப்பி இந்த இதை ஃபுல்லும் மடித்து தைக்க போகிறோம். இந்த லைனிங் கிளாத் ஃபுல்லும் உள்ளே வந்துடணும். அமுக்கு தையல் போட்டது ஃபுல்லும் உள்ளே வந்துடும். இப்படியே வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். இந்த ஓரத்தில் தைச்சிடலாம். இப்போ நம்ம இந்த கழுத்தில் தான் நம்ம டிசைன் வைக்க போகிறோம். பின்பகுதி எல்லாம் முடித்தாச்சு, நம்ம டிசைன் மட்டும்தான் வைக்கணும். நான் வந்து இந்த கலரில் டிசைன் வைக்க போகிறேன். அகலம் வந்து 3 இன்ச்சுக்கு நேர் பீஸாக எடுத்திருக்கேன். நேர் பீஸாக எடுத்துக்கோங்க. என்ன உங்கள் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரோ அதை எடுத்துக்கலாம். 2 பீஸாக எடுத்திருக்கேன், 1 பீஸ் பத்தாதுன்னு ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இந்த 3 இன்ச் அகலத்தை அப்படியே டபுளாக நம்ம மடிக்கிறோம். மடித்து இந்த ஓரத்தில் இப்படியே வச்சு ஒரு தையல் போட்டுருவோம். இந்த அளவுக்கு நீங்கள் போட்டால் போதும், ஃபுல்லும் தச்சிடலாம். இந்த மாதிரி தைச்சதை இந்த மடிப்பு பகுதியை நல்லபடி அழுத்தி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அழகாக இருக்கணுமா சுருக்கு மாதிரி தான் வைக்க போகிறோம் கழுத்தில். இப்போ இந்த கழுத்து ஷேப்புக்கே நம்ம வந்து இந்த துணியை இப்படி வச்சு சுருக்கு சுருக்காக வச்சுட்டு வர போகிறோம். மொதல் ஒரு 1.5 இன்ச் ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த 1.5 இன்ச் வந்து ப்ளைனாக தைச்சிக்கிடுவோம். கொஞ்சம் கழுத்தை ஒட்டி தைக்காமல் கொஞ்சம் தள்ளி வச்சு தைங்க. அப்போ தான் நமக்கு லேஸ் வைக்கையில் சரியாக வரும். பிசுறு இந்த பிசுறு க்ளோஸ் ஆகும். எவ்வளோ நெருக்கமாக நீங்கள் பிரில் வைக்க முடியுமோ அவ்வளோ நெருக்கமாக வச்சுட்டு வாங்க, அழகாக இருக்கும். ஸ்கெட்டுக்கெல்லாம் வைக்கிற மாதிரி தான் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம சுருக்கு சுருக்காக வச்சுட்டு வர்றோம். அதே போல் கழுத்து ஷேப்புக்கே வச்சுட்டு வரும். முதல் சுருக்கு வந்து ஊசியில் பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வெளியில் வராமல் இருக்கும். கொஞ்சம் தூரம் தைக்கிறோம், பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். அடுத்த ஃப்ளிட்டு வைக்கப்படும். இந்த அளவையும் சரியாக பார்த்துக்கோங்க. இந்த கழுத்து ஷேப்பும் சரியாக வரணும். அந்த மாதிரி இது ஃபுல்லுமே நம்ம கழுத்தில் இதே போல் சுருக்கு வச்சுக்கிட்டே வரணும். இப்போ இந்த மாதிரி நம்ம தச்சுட்டு வந்தாச்சு. இப்போ இந்த பிசுரை நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டை லேஸ் அழகாக நம்ம வச்சிடலாம். இந்த பிசுரெல்லாம் நீட்டாக அப்படி கட் பண்ணி விட்டுருக்க, கட் பண்ணி விட்டுட்டு மேலே லேஸ் வச்சிடலாம். இந்த மாதிரி பட்டையாக லேஸ் வச்சுக்கிடுவோம். பிசுரையும் மறைக்கணும். அதே போல் இந்த ப்ளூ கலர் லேஸாக தெரிகிற மாதிரி வைங்க, அப்போ தான் உங்களுக்கு அழகாக. எப்பயுமே பட்டை லேஸ்னால் இந்த ஓரத்துலையும் தைக்கணும், இந்த ஓரத்துலையும் தைக்கணும். நம்ம முதல் இந்த ஓரத்தில் தச்சுக்கிடுவோம், அதுக்கப்புறம் இங்கே தைக்கலாம்.
பார்த்து இது மேலேயே இன்னொரு தையல் இங்கே நான் போட்டு வந்துடுவோம், இல்லைனா அப்படி தூக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நாட் வச்சிடலாம். 2.5 இன்ச்சில் நாட்டுக்கு 2.5 இன்ச் வச்சு உள்பக்கமாக குறித்து நாட் வச்சு தச்சிருவோம். பாருங்க ஜாக்கெட்டுக்கு பின் கழுத்த டிசைன் சூப்பராக சிம்பிளான டிசைனு, ஈஸியாக தைக்கலாம். பாட் நெக் பானை கழுத்து எவ்வளோ ஈஸியாக தைச்சிருக்கோம் பாருங்க. அதில் டிசைன்லாம் ரொம்ப சிம்பிள் தான். எல்லாருமே இதை தைச்சு போடலாம், அழகாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.